வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் அக்கட்சியின் மாநில உயர்மட்ட குழு கூட்டம் கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன் தலைமையில் நேற்று மாலை நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேசம் காப்பு மாநாட்டில் பங்கேற்றவர்களுக்கு நன்றி தெரிவித்தும், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் கட்சியின் தலைவருக்கு வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார். பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. குறிப்பாக ஜனவரி 23ஆம் தேதி திருச்சிராப்பள்ளியில் நடைபெற்ற தேசம் காப்பு மாநாட்டில் பங்கேற்று சிறப்புரையாற்றிய தோழமை கட்சி தலைவர்கள் அனைவருக்கும், லட்சக்கணக்கிலே திரண்டு வந்த அந்த மாநாட்டை வெற்றி பெறச் செய்த விடுதலை சிறுத்தைகளுக்கும் நன்றி தெரிவித்து இந்த உயர்நிலை குழு கூட்டம் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே கூட்டணி குறித்த முடிவுகளை எடுக்கிற முழு அதிகாரத்தை தலைவர் என்கிற முறையில் தலைவருக்கு அளிப்பது என்கிற தீர்மானத்தை இந்த உயர்நிலை குழு கூட்டம் நிறைவேற்றியிருக்கிறது. தமிழகம் முழுவதும் பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்கு முகவர் குழு மற்றும் வாக்கு பணியாளர் குழு அமைப்பதை இம்மாத இறுதிக்குள், பிப்ரவரி மாத கடைசிக்குள் இறுதி செய்வது என்கிற தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். மம்தா பானர்ஜி அவர்கள் மிகப்பெரிய அளவிலே அகில இந்திய தலைவர்களை ஒருங்கிணைத்து பாரதிய ஜனதாவுக்கு எதிரான ஒரு மாபெரும் பேரணியை நடத்தியதால் அவரை அச்சுறுத்தும் வகையில் சிபிஐ புலனாய்வுத்துறையை ஏவி மம்தா பானர்ஜி அவர்களுக்கு அந்த அரசுக்கு நெருக்கடி தந்திருக்கிற மோடி அரசை இந்த உயர்நிலை குழு மிக வன்மையாக கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. 7 தமிழர்கள் விவகாரத்தில் இன்னும் கவர்னர் அவர்கள் எந்த முடிவையும் எடுக்காதது அதிர்ச்சி அளிக்கிறது. அவர் விரைந்து முடிவெடுக்க வேண்டும், அந்த 7 பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்கிற தீர்மானத்தையும் நிறைவேற்றியிருக்கிறோம். வரும் 18ஆம் தேதி ஆந்திர மாநிலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தேசம் காப்பு மாநாடு நடைபெறும் என்றும் கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன் அறிவித்தார். பிப்ரவரி 18ஆம் தேதி ஆந்திராவில் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில், ஆந்திர மாநில விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் தோழமை கட்சி தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய தேசம் காப்போம் மாநாடு நடைபெற உள்ளது. அந்த மாநாட்டில் ஆந்திர மாநிலத்தை சார்ந்த முன்னணி தலைவர்கள் பங்கேற்கிறார்கள்.